வெல்கம் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து யூனிட் டூ, டீச்சிங் அண்ட் லேர்னிங்கில் யூனிட் டூ தான் பார்க்க போகிறோம். ஸோ வியூஸ் ஆஃப் கிரேட் திங்கர்ஸ் அண்ட் ஃபிலோசஃபர்ஸ் ஆன் டீச்சிங். ஸோ இந்த க்வெஷ்சன் வந்து ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டண்ட் க்வெஷ்சன். ஸோ யூனிட் டூவில் பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து த்ரீ இம்பார்ட்டண்ட் க்வெஷ்சன்ஸ் இருக்குது. ஒன்று இது, அண்ட் தென் ரிஃப்ளெக்டிவ் டீச்சர் அண்ட் இட்ஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ், அண்ட் தென் மை கோல்ஸ் ஆஸ் அ டீச்சர். ஸோ இந்த த்ரீ க்வெஷ்சன் தான் வந்து இம்பார்ட்டண்ட் க்வெஷ்சன் சொல்லலாம். ஸோ இதுலேருந்து கண்டிப்பாக எக்ஸாமுக்கு ஒரு க்வெஷ்சன் வந்துடும். ஸோ இது வந்து இப்போ இந்த க்வெஷ்சன் ஆல்ரெடி ரிஃப்ளெக்டிவ் டீச்சர் வந்து ஆல்ரெடி நான் வந்து போட்டிருக்கேன். ஸோ அந்த லிங்க் வந்து நான் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் தரேன். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து இதுதான், கிரேட் வியூஸ் ஆஃப் கிரேட் திங்கர்ஸ் அண்ட் ஃபிலோசஃபர்ஸ் ஆன் டீச்சிங். ஸோ அவங்களோட வியூஸ் எப்படி இருக்குது, கிரேட் திங்கர்ஸ் அண்ட் ஃபிலோசஃபர்ஸோட வியூஸ் வந்து டீச்சிங் மேலே எப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிற க்வெஸ்சன் தான் இது. ஸோ இதில் என்னென்ன டாபிக்ஸ் கவர் ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா, எஜுகேஷன் அண்ட் டீச்சிங்னா என்னன்னு ஃபஸ்ட்டு நம்ம நான் வந்து ஒரு டெஃபினிஷன் மாதிரி கொடுத்துருக்கேன். அண்ட் தென் வியூஸ் ஆஃப் வெஸ்டர்ன் திங்கர்ஸ் அண்ட் ஃபிலோசஃபர்ஸ் ஆன் எஜுகேஷன் அண்ட் டீச்சிங். ஸோ வெஸ்டர்ன் திங்கர்ஸ் பற்றி ஃபஸ்ட்டு சொல்கிறேன், அவங்களோட வியூ எப்படி இருக்குது எஜுகேஷன் அண்ட் டீச்சிங்கில். அண்ட் தென் நெக்ஸ்ட்டு தான் வந்து இந்தியன் டீச்சர் அண்ட் ஃபிலோசஃபர்ஸில் சொல்ல போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து எஜுகேஷன் அண்ட் டீச்சிங்னா என்னன்னு சொல்ல போகிறேன். அண்ட் தென் வெஸ்டர்ன் திங்கர்ஸ் அண்ட் ஃபிலோசஃபரோட வியூஸ் எப்படி இருக்குது எஜுகேஷன் அண்ட் டீச்சிங்கில், அண்ட் தென் இந்தியன் திங்கர்ஸ் அண்ட் ஃபிலோசஃபர் வியூ வந்து எப்படி இருக்குன்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ எஜுகேஷன் அண்ட் டீச்சிங்னா என்னென்னு பார்க்கும்போது, எஜுகேஷன் ஆஸ் தி ப்ராசஸ் ஆஃப் அ டீச்சிங் டு டெவலப் தி நாலேஜ் ஸ்கில் ஆர் கேரக்டர் ஆஃப் தி ஸ்டூடெண்ட். இப்போ ஒரு எஜுகேஷன்னும் போது ஒரு ஸ்டூடெண்ட்டோட நாலேஜ் ஸ்கில்லு கேரக்டர் எல்லாமே டெவலப் ஆகல டீச்சிங் மூலமா, அதுதான் வந்து எஜுகேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. எஜுகேஷன் இஸ் தி ப்ராசஸ் ஆஃப் அ பிரிங்கிங் டிசைரபிள் சேஞ்ச் இன் டு தி பிஹேவியர் ஆஃப் ஹியூமன் பீயிங். ஒரு ஹியூமன் பீயிங்கோட பிஹேவியரில் வந்து சேஞ்ச் ஆகுது, அதுதான் வந்து ஒரு எஜுகேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இட் கேன் ஆல்சோ டிஃபைன்ட் ஆஸ் தி ப்ராசஸ் ஆஃப் அக்வைரிங் நாலேஜ் அண்ட் ஹேபிட்ஸ் த்ரூ இன்ஸ்ட்ரக்ஷன் ஆர் ஸ்டடி. ஸோ அது அப்படியும் இல்லாமல் இட் இஸ் யூஸ் டு அக்வைரிங் நாலேஜ், நாலேஜையும் ஹேபிட்ஸ் அதெல்லாமே அக்வைர் பண்ணதில்ல, ஒரு ஸ்டடி மூலமாக அவங்க அக்வைர் பண்ணுறாங்க. ஸோ அதெல்லாம் வந்து எஜுகேஷன் அண்ட் டீச்சிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்ன டாபிக்னா, வியூஸ் ஆஃப் வெஸ்டர்ன் திங்கர்ஸ் அண்ட் ஃபிலோசஃபர்ஸ் ஆன் எஜுகேஷன் அண்ட் டீச்சிங். ஸோ இதுதான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இங்கே நான் வந்து எங்களுக்கு கொடுத்துருக்கிறது வந்து டிஃப்ரெண்ட் ஃபிலோசஃபரோட நேம் தான். ஸோ அவங்களோட வியூஸ்லாம் எப்படி இருக்குது எஜுகேஷன் மூலயமா அப்படின்றத நான் அவங்களோட நேம் தான் ஃபர்ஸ்ட்டு நான் உங்களுக்கு வந்து இந்த மேப் போட்டு சொல்லியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஜான் டிவே, அண்ட் தென் பெர்ட்ராண்ட் ரசல், அண்ட் தென் ஜான் லாக், பெஸ்டலோசி, ஆடம்ஸ், அண்ட் தென் மரியா மாண்டெசரி, யூரோபிடஸ், அண்ட் தென் ஃபோர்பெல். ஸோ இவங்களோட வியூஸ் வந்து எஜுகேஷனில் எப்படி இருக்குது, இவங்கெல்லாம் ஒரு ஃபிலோசஃபர்ஸ், இவங்க வந்து டிஃப்ரெண்ட் வியூஸ் வந்து சொல்லியிருக்காங்க எஜுகேஷன் அண்ட் டீச்சிங் பற்றி. ஸோ அவங்கள பற்றி தான் நம்ம ஒன் பை ஒன்னாக படிக்க போகிறோம். ஸோ இது வந்து உங்களுக்கு ரொம்ப கிறிஸ்பியாக கொடுத்துருக்காங்க, ரொம்ப ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஜான் டிவேனா அவருக்கு ஒரு என்ன சொல்கிற, அவர் என்ன சொல்லியிருக்காரு ஒரே ஒரு கான்செப்ட் பண்ணி ஞாபகிச்சுட்டு அதை அப்படியே நீங்கள் வந்து ஞாபகப்படுத்திக்கலாம். ஸோ அது மாதிரி தான் நான் உங்களுக்கு இப்போ நான் வந்து சொல்லித்தர போகிறேன். ஸோ ஃப்ரோபெல்ன்றவர் எப்படி சொல்லியிருக்காரு எஜுகேஷன் அண்ட் டீச்சிங் பற்றி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, எஜுகேஷன் இஸ் நாட் தேர்ஸ்டிங் இன்ஃபர்மேஷன் இன் தி மைண்ட் ஆஃப் சில்ட்ரன். அவர் என்ன சொல்கிறாரு நல்லா ஞாபகிச்சுக்கோங்க, எஜுகேஷன்ன்றது வந்து ஒரு சில்ட்ரன் மைண்டில் வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் கீப்பான்னு சொல்லிகிட்டே இருக்கிறது, அவங்க அதை ஞாபகம் வச்சுட்டே இருக்கணும் அப்படின்றது வந்து எஜுகேஷன் கிடையாது. இட் இஸ் டெவலப்பிங் தி ஹோல் பர்சனாலிட்டி ஆஃப் ஈச் சைல்டு. அது வந்து ஒரு இன்ஃபர்மேஷனை மட்டும் கொடுத்து மைண்டு ஸ்டூடெண்ட் மைண்டில் வந்து டம்ப் பண்ணுறது தவிர ஸ்டூடெண்ட்டோட ஹோல் பர்சனாலிட்டியும் டெவலப் பண்ணுறது தான் வந்து எஜுகேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன் சோஷியல் சிச்சுவேஷன் பை என்கேஜிங் இன் சோஷியல் ஆக்டிவிட்டீஸ் சில்ட்ரன் நாலேஜ் டெவலப். ஸோ சோஷியல் சுச்சுவேஷனில் வந்து ஸ்டூடெண்ட்டை வந்து என்கேஜ் பண்ணுற மாதிரி இருக்கணும் சோஷியல் ஆக்டிவிட்டீஸில், அப்படி என்கேஜ் பண்ணும் போது ஸ்டூடெண்ட்டோட நாலேஜ் வந்து டெவலப் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஷார்ட்டாக நீங்கள் எப்படி வந்து ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, ஃபால்பெல் வந்து என்ன சொல்லியிருக்காரு, இன்ஃபர்மேஷன் வந்து ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து கீப்பான்னு சொல்லிட்டு இருக்கக்கூடாது, அவங்க வந்து டெவலப் பண்ணும், அவங்களுடைய பர்சனாலிட்டியை வந்து டெவலப் பண்ணதாக ஒரு குட் எஜுகேஷன். அண்ட் தென் அவர் என்ன சொல்கிறாரு, ஸ்டூடெண்ட்டை வந்து சோஷியல் ஆக்டிவிட்டீஸில் வந்து என்கேஜ் பண்ணி அவங்க வந்து அந்த நாலேஜை வந்து டெவலப் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இந்த வந்து ஒரு சோஷியல் ஆக்டிவிட்டீஸ்ன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படி இல்லைனா தேர்ஸ்டிங் இஸ் நாட் அ தேர்ஸ்டிங் இன்ஃபர்மேஷன் இன் தி மைண்ட் ஆஃப் சில்ட்ரன். அது வந்து ஏதாச்சும் ஒரு கீ பாயிண்ட் வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா, இப்போ ஃப்ரோபெல் அப்படின்ற போது அவங்களுடைய நீங்கள் பேர் வரும்போது நீங்கள்
சொல்லியிருக்காங்க. ஓகே, சோஷியல் ஆக்டிவிட்டீஸில் வந்து அவங்க இன்வால்வ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ எந்த பாயிண்ட் வந்தாலும் உங்களுக்கு நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வந்துடும் இல்லையா. எல்லாத்தோடைய வியூஸும் நம்ம வந்து மக் பண்ணி எழுதுறதோட நம்ம ஈஸியாக இது மாதிரி நம்ம வந்து பண்ணோன்னா உங்களுக்கு வந்து இன்னும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒரு ஒரு பேர்லேயும் ஒரு ஒரு கீ பாயிண்ட் மாதிரி ஞாபகம். ஃபோர் பெல்னால் வந்து அவர் என்ன சொல்லியிருக்காரு, சோஷியல் ஆக்டிவிட்டீஸ் வந்து இன்வால்வ் பண்ணணும்னு சொல்லியிருக்காரு. ஸோ அந்த பாயிண்ட் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு ரிமைனிங் பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து ஞாபகம் வந்துடும். ஸோ நெக்ஸ்ட் யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா யூரோபிடஸ். ஸோ யூரோபிடஸ் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இவருடைய பாயிண்டில் ஒன்றையும் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஷார்பன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அவர் என்ன சொல்கிறாருன்னா, லேர்ன்டு வி மே பி வித் அனதர் மேன்ஸ் லேர்னிங். ஸோ ஒருத்தருடைய மேனோட லேர்னிங் பார்த்து தான் நம்ம இன்னொருத்தவங்க வந்து கற்றுக்குறாங்க இல்லையா. ஸோ அது மாதிரி வந்து வி கேன் ஒன்லி பி வைஸ் ஷார்பன் வித் தி விஸ்டம் இன்டெலிஜென்ஸ் ஆஃப் அவர் ஓன். ஸோ அது மட்டும் இல்லாது, அது மட்டும் பத்தாது, நம்மளுடைய ஓனாக வந்து நம்மளுடைய நாலேஜை வந்து நம்மளே ஷார்பன் பண்ணிக்கணும். ஸோ மற்றவங்களை பார்த்து கற்றுக்குறீங்க அது ஒரு விஷயமா இருந்தாலும், நம்மளுக்கு நம்மளே வந்து நம்மளுடைய விஸ்டமோ வைஸ்னால் வந்து ஷார்பன். ஸோ நம்மளே நம்மளோட நாலேஜை வந்து ஷார்பன் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க யூரோபிட்ஸ். ஸோ யூரோபிட்ஸை நம்ம ஷார்பன்றவர் ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் தென் பெஸ்டலோசி. பெஸ்டலோசி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, எஜுகேஷன் இஸ் நேச்சுரல் ஹார்மோனியஸ் அண்ட் ப்ரொக்ரெசிவ் டெவலப்மெண்ட் ஆஃப் மேன்ஸ் இன்னேட் பவர். ஸோ இவருடைய பேரில் நீங்கள் என்ன ஞாபகம் வச்சுக்கலாம், இன்னேட் பவர்ன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. அவர் என்ன சொல்கிறாருன்னா, எல்லாமே மனிதனுக்குள்ளேயே இருக்குது, அவனுக்குள்ளேயே ஒரு இன்னேட் பவர்ஸ் இருக்குது. எஜுகேஷன்றது வந்து மனிதனுக்குள்ளேயே நிறைய பவர்ஸ் இருக்குது, அவன் வந்து ஹீ ஷுட் டெவலப் தட், அவன் தான் டெவலப் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நேச்சுரலாக வந்து அவனுக்குள்ளேயே வந்து ஒரு இன்னேட் பவர் இருக்கு, அவனுக்குள்ள ஒரு பவர் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து பாஸ்டலோசி சொல்லியிருக்காரு. அண்ட் தென் ஜான் லோக் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஜான் லாக்குன்னும் போது நீங்கள் வந்து பிளான்ஸ் ஞாபகம் வச்சுக்கலாம். இவர் என்ன சொல்லியிருக்காரு பிளான்ஸ் பற்றி அப்படின்னா, பிளான்ஸ் ஆர் டெவலப் பை கல்டிவேஷன். ஸோ ஒரு பிளான்ட் எப்படி வளருது அப்படின்னா, அதை கல்டிவேட் பண்ண மட்டும்தான் வந்து இந்த பிளான்ட் வளரும். அதே மாதிரி தான் மென்னும். ஸோ அவர் என்ன பண்ணியிருக்காரு, பிளான்ட்டையும் மென்னையும் வந்து கம்பேர் பண்ணி சொல்லியிருக்காரு. ஸோ மென் ஆர் டெவலப் பை எஜுகேஷன். ஸோ மென் வந்து எப்படி டெவலப் ஆகிறான் அப்படின்னா, எஜுகேஷன் மூலியமாக தான் வந்து டெவலப் ஆகிறான் ஓகேங்களா. ஸோ ஜான் லாக்குன்னும் போது நீங்கள் பிளான்ட்டையும் மென்னையும் வந்து கம்பேர் பண்ணி சொல்லியிருக்காரு இல்லையா. ஸோ அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். அண்ட் தென் மரியா மாண்டெசரி. ஸோ மரியா மாண்டெசரி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த மரியா மாண்டெசரி நீங்கள் பேர் வந்தோடனே நீங்கள் சென்ஸ் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க, சென்ஸ் ஆஃப் டச் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, த எய்ம் ஆஃப் எஜுகேஷன் இஸ் டு டெவலப் தி இண்டிவிஜுவலிட்டி ஆஃப் தி ஸ்டூடெண்ட். ஸோ ஒரு ஒரு எஜுகேஷன் வந்து ஒரு ஒரு ஸ்டூடெண்ட்டையும் இண்டிவிஜுவலாக வந்து டெவலப் பண்ணுன்றது தான் வந்து ஒரு எஜுகேஷனோட நோக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ சென்சஸ் ஆர் தி கேட் வே ஆஃப் நாலேஜ். ஒரு கேட் வே ஆஃப் நாலேஜ் அப்படின்னும் போது சென்சஸ் அப்படின்னா டச் பண்ணி பார்க்கறது, இல்லை பார்த்து கற்றுக்கிறது, இல்லை டச் பண்ணி நம்ம கற்றுக்கிற ஒரு விஷயம். ஸோ அதெல்லாம் தான் சென்சஸ். ஸோ சென்சஸ்ன்னும் போது தான் வந்து அதெல்லாம் வந்து ஒரு நாலேஜோட கேட் வே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க, இன் பர்டிகுலர் டு டீச் தி யங் சில்ட்ரன் பிலோ தி ஏஜஸ் 3 to 7க்கு நீங்கள் வந்து சொல்லித்தரும் போது அந்த பசங்க வந்து தொட்டு தொட்டு தான் கற்றுப்பாங்க ஒரு ஒரு விஷயமும் கரெக்டாக. தி சென்ஸ் ஆஃப் டச் ஷுட் பி ட்ரெயின்டு. அவங்க ட்ரைனிங் கொடுப்பாங்க. இப்போ ஒரு சாஃப்டான திங்க்கும் ஹார்டான திங்க்கும் அவங்களுக்கு எப்படி நம்ம டிஃப்ரென்ஸ் ஆஸ் வாயில் சொன்னால் அவங்களுக்கு புரியாது. அவங்களுக்கு எக்ஸாம்பிளாக எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டு, இது தொட்டு பாருங்கள், இதை தொட்டு பாருங்கள், எது சாஃப்டாக இருக்குது அப்படின்னு சொல்ல சொல்லதான் அவங்க வந்து அந்த நாலேஜை கெயின் பண்ணிப்பாங்க இல்லையா. ஸோ அது மாதிரி தான் வந்து ஒரு எஜுகேஷன். எஜுகேஷன்றது வந்து சென்சஸ் மூலியமாக தான் வந்து கற்றுக்குறாங்க நிறைய விஷயத்த அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மரியா மாண்டெசரி போது சென்சஸ் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து பெர்ட்ராண்ட் ருசல். ஸோ அவரை பற்றி ருசல்லாம் சொல்லியிருக்காரு அப்படின்னா, செல்ஃப் எஜுகேஷன் இஸ் ஆல்வேஸ் சுப்பீரியர் டு டீச்சர் இம்பார்ட்டட் எஜுகேஷன். ஸோ அதர்ஸ் மே கைட் அண்ட் டைரக்ட் கண்ட்ரோல் அண்ட் மேனேஜ் பட் அல்டிமேட் லேர்னிங் இஸ் தி ஃபங்க்ஷன் ஆஃப் லேர்னர். ஸோ இவர் சொல்லும் போது இவர் பேர் சொன்னாலே நீங்கள் செல்ஃப் எஜுகேஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஒருத்தர் வந்து செல்ஃபாக படிக்கிறான் வச்சுக்கோங்களேன், அது வந்து எப்போவுமே வந்து ஹையர் தென் தி டீச்சர் இம்பார்ட்டன்ட் எஜுகேஷன். ஒரு டீச்சர் சொல்லி கொடுக்கறத விட செல்ஃப் எஜுகேஷன் பண்ணும்போது அவன் வந்து ஒரு ஹையர் பொசிஷனுக்கு போவான். ஸோ ஒரு அதோட கம்பேர் பண்ணும்போது அவன் அது பெஸ்ட் எஜுகேஷன் அவன் கெயின் பண்ணுறான் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஏன்னா ஒருத்தனே அவனை படிக்கும்போது அவனுக்கு அவனே படிக்கும்போது அவன் நிறைய வந்து நிறைய ரிசோர்ஸ் மூலமா நிறைய விஷயத்தை கற்றுப்பான் செல்ஃப் எஜுகேஷன் பண்ணும்போது இல்லையா. ஸோ
அதுதான் இங்கே சொல்கிறாங்க. ஸோ ஒருத்தவங்க வந்து கைட் தான் பண்ணி விடுவாங்க. ஸோ ரிமைனிங் திங்ஸ் எல்லாமே நம்ம தான் டெவலப் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்மளுடைய ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி தான் அது. ஒருத்தவங்க இப்படி பண்ணுங்க, அப்படி பண்ணுங்க, இதை படிங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. தவிர்த்து நம்ம அதோடய இன்ஃபர்மேஷன் கெயின் பண்ணுறது எல்லாமே நம்மளுடைய எஃபர்ட் போட்டு தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, யூ கேன் ஒன்லி டேக் தி ஹார்ஸ் டு அ பாண்ட் ஆஃப் வாட்டர், பட் இட் இஸ் தி ஹார்ஸ் which should drink water. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஹார்ஸை வந்து ஒரு பாண்ட் ஆஃப் வாட்டர் கிட்ட வரைக்கும் தான் கூப்பிட்டு போக முடியும். அந்த தண்ணியை யார் குடிக்கணும்? நம்ம எடுத்து கொடுக்க முடியும் ஹார்ஸ்க்கு, இல்லை அந்த ஹார்ஸே குனிஞ்சு குடித்தா மட்டும்தான் அது வந்து அதனால் தண்ணி கொடுக்க முடியும் இல்லையா. ஸோ இதுதான் ஒரு எக்ஸாம்பிள். நம்ம வந்து வழி தான் காட்ட முடியும். ஸோ அவங்க போட்டு அந்த எஃபர்ட்லாம் போட்டு அவங்க தான் அதை வந்து ரீச் ஆகணும். ஒரு தனித்தனி ஸ்டூடெண்ட்டும் சரி, யாருந்தாலும் சரி, ஸோ அவங்களுடைய எஃபர்ட் போட்டு தான் அவங்க வந்து ஒரு விஷயத்தை வந்து போய் டெஸ்டினேஷன் அடைய முடியும் இல்லையா. ஸோ அதுதான் வந்து ஒரு குட் எக்ஸாம்பிள் இங்கே சொல்லியிருக்காங்க. அப்போல்லாம் என்ன சொல்லுவாங்க, இந்த வாழைப்பழம் வந்து உரிச்சு தான் கொடுக்க முடியும், அது வந்து நீங்களே தான் அதை வந்து அச்சீவ் பண்ணி சாப்பிட்ணும், ஸோ நீங்கள் எல்லாம் எஃபர்ட் போடணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அது மாதிரி தான் இவர் சொல்லியிருக்காரு. ஸோ பெட்ரண்ட் ரூசல்லும் போது நீங்கள் ஹார்ஸ் ஞாபகம் வச்சுக்கலாம், இல்லைனா செல்ஃப் எஜுகேஷன் ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ இவருடைய பேர் வரும்போது நீங்கள் இது ஞாபகம் வச்சுட்டீங்கன்னா நீங்கள் ஈஸியாக இந்த கண்டென்ட் வந்து பிடிச்சிடலாம். ஈஸியாக எக்ஸாம்பிளில் போய் எழுதிடலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னன்னா, ஆடம்ஸ் பற்றி சொல்லும் போது எஜுகேஷன், ஆடம்ஸ் என்ன சொல்லியிருக்காரு இந்த எஜுகேஷன் அண்ட் டீச்சிங்கில் என்ன சொல்லியிருக்காரு, அவருடைய வியூ என்னவா இருக்குன்னு பார்த்தோன்னா, எஜுகேஷன் இஸ் அ கான்ஷியஸ் அண்ட் டீலிபரேட் ப்ராசஸ். ஸோ மெச்சூர்டு பர்சனாலிட்டி ஆக்ட்ஸ் அப்பான் தி இம்மெச்சூர் இன் ஆர்டர் டு மாடிஃபை தி டெவலப்மெண்ட் ஆஃப் தி அதர்ஸ் பை தி கம்யூனிகேஷன் அண்ட் மேனிப்புலேஷன் ஆஃப் நாலேஜ் வேல்யூஸ் ஆட்டிடியூட்ஸ் அண்ட் ஹேபிட்ஸ். இப்போ எஜுகேஷன்றது, இப்போ ஒரு மெச்சூர்டு பர்சன் வந்து இப்போ ஒரு குழந்தைங்கிட்ட போய் பேசும்போது நம்மளாம் எப்படி பேசுகிறோம், அவங்க லெவலுக்கு இறங்கி பேசுகிறோம், இம்மெச்சூர்டாக ஆயிடும் இல்லையா ஒரு ஸ்டேஜில். ஸோ அவங்களுக்கு புரியணுன்றதுக்காக நம்ம அவங்க லெவலில் போய் நம்ம பேசுகிறோம். ஸோ மெச்சூர் பர்சன் வந்து இம்மெச்சூராக ஆகிறதுக்கு எல்லாமே காரணம் எது, எஜுகேஷன் மூலியமாக தான் வந்து அதெல்லாமே நம்ம வந்து பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆடம்ஸ். ஸோ இவங்களுடைய பேர் வரும்போது மெச்சூர்ன்ற கீவேர்டு வந்து ஞாபகம் வச்சுக்கலாம் நீங்கள். அண்ட் தென் லாஸ்ட்டு வந்து நம்ம பார்க்கும்போது ஜான் டிவி. ஸோ ஜான் டிவியை பற்றி நம்ம நிறைய விஷயம் பார்த்துருக்கோம், குவஷனாகவே வந்திருக்கு அவருது. ஸோ அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அவருடைய பேர் வந்தாலும் நீங்கள் வந்து ரீகன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்ற கீ பாயிண்ட் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இதனால் நான் சொல்கிறேன் அப்படின்னா, அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, த பர்பஸ் ஆஃப் எஜுகேஷன் இஸ் டு develop necessary ability to manage one situation and discharges responsibility. ஒரு சிச்சுவேஷனில் எப்படி ஆக்ட் பண்ணுன்றது வந்து ஒரு எஜுகேட்டட் பர்சனுக்கு நல்லா தெரியும். அதே வந்து இப்போ ஒருத்த வந்து அன்எஜுகேட்டடாக இருக்கான்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு அந்த சிச்சுவேஷனில் எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்ற விஷயமே தெரியாது. பட் எஜுகேட்டடான பர்சன் வந்து எப்படி ஹேண்டில் பண்ணணுன்ற விஷயம் வந்து அவங்களுக்கு தெரியும். ஸோ அதுதான் இங்கே சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காரு அவர் ஒரு பாயிண்ட் அப்படின்னா, எஜுகேஷன் வந்து ஒரு கண்டினியூஸ் திங் தான், நம்ம கண்டினியூஸாக அது நடந்துகிட்டே இருக்கும் நம்மளுக்குள்ளே. ஸோ ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ நம்ம வந்து ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணிகிட்டே இருப்போம், நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு, நம்மளுடைய எஜுகேஷன் வச்சு நம்ம வந்து நம்மளுடைய டெவலப்மெண்ட் வந்து நம்ம வந்து ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணிகிட்டே இருப்போம். நம்ம கற்றுக்கிற விஷயத்தை வந்து நம்ம மேலும் மேலும் நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிகிட்டே இருப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து ஜான் டேவின் வந்து சொல்லியிருக்கார், அவருடைய வியூ வந்து இது. ஸோ ஒவ்வொருத்தர் பேருக்கும் நீங்கள் ஒவ்வொரு கீவேர்ட் நான் இப்போ சொன்னேன் இல்லையா, ஸோ அது மாதிரி நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த கொஷின் நீங்கள் வந்து எக்ஸாமில் அட்டன் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து இது மாதிரி வந்து ஒரு ட்ராயிங் மாதிரி போட்டுக்கோங்க உங்களுக்கு மறக்காமல் இருக்கிறதுக்கு இல்லையா. ஸோ இவங்க பேர் ஃபஸ்ட்டு நீங்கள் ஞாபகம் வச்சு எழுதிட்டீங்கன்னாவே அவங்க பேருக்கு நீங்கள் ஒரு கீவேர்ட் வச்சுருக்கீங்க இல்லையா. ஸோ அந்த கீவேர்ட் ஞாபகம் பற்றி நீங்கள் எல்லாமே எழுதிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இந்த கொஷின் வந்து ஈஸியாக கவர் பண்ணிடலாம். ஸோ இது வந்து வெஸ்டர்ன் திங்கரோட வியூஸ் ஆன் எஜுகேஷன் அண்ட் டீச்சிங், ஓகேங்களா. ஸோ நம்ம வந்து வெஸ்டர்ன் திங்கர்ஸ் பற்றி பார்த்துட்டோம். ஸோ இதுவே பெரிய வீடியோவாகிடுச்சு. நான் உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து இந்தியன் திங்கர்ஸ் அண்ட் ஃபிலோசஃபர்ஸ் வந்து நான் போடுறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ வந்து அப்படியே கண்டினியூ பண்ணி பாருங்கள். ஸோ நான் அந்த லிங்க்கு கூட நான் இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் உங்களுக்கு தரேன். ஸோ கீப் ஆன் சப்போர்ட்டிங் மீ. தேங்க்யூ.